அனைவருக்கும் எனது முத்து முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று சட்ட மேதை அம்பேத்கரை பற்றி உங்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். சாதிய ஒடுக்குமுறைகள், தீண்டாமை அடக்குமுறைகள் போன்றவற்றிற்கு எதிராக எதிர்த்து குரல் கொடுத்து போராட்டம் செய்த புரட்சியாளர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று கூறியவர். கற்பி புரட்சி செய், ஒன்று சேர் போன்ற தாரக மந்திரங்களை வார்த்தையாக சொல்லாமல் தனது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர். அம்பேத்கர் கூறுகிறார், எவன் ஒருவன் தன் உரிமைகளை தற்காத்துக் கொள்ள நினைக்கிறானோ, எவன் ஒருவன் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, எவன் ஒருவன் அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் சுய சிந்தனையோடும் மரியாதையுடன் செயல்படுகிறானோ, அவனே சுதந்திரமான மனிதன் என்ற கருத்தை இச்சமுதாயத்திற்கு ஓங்கி உரைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இத்தகு கருத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரரான அண்ணல் அம்பேத்கர் ஏப்ரல் 14 நாள் 1891 ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவினும் இடத்தில் பிறந்தவர். பாடசாலையிலிருந்து விரட்டப்பட்ட 5 சிறுவன் பின்னாளில் 50 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி அழியாத புகழையும் பெற்றவர். இந்தியாவிலேயே மிக பெரிய 300 பக்கங்களையுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை ஒற்றையாளாக பாடுபட்டு செதுக்கிய சிற்பியும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு மனிதன் 64,000 புத்தகத்திற்கும் மேல் படித்து சாதனை படைத்தவர். ஆசியாவிலேயே முதன் முறையாக தனி மனித நூலகத்தை உருவாக்கிய பெருமையும் இவரை ஏற்றாரோ. அன்று கல்வி கற்க கூடாது என்று சொன்ன சமூகத்திற்கு தனது கல்வியால் பாடம் புகட்டுமாறு உயர்ந்து இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு சாதனை புரிந்துள்ளார். பொருளியல், மெய்யியல், தத்துவம், அரசியல் என சகல துறைகளிலும் வெற்றி வாகை சூடியவர். முக்கியமாக சட்டத்துறையில் இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்ற பெருமையும் இவரை ஏற்றாரோ. அம்பேத்கர் கூறுகிறார், வாள் கத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு செய்யும் போராட்டத்தை விட கல்வி மூலம் செய்யும் போராட்டம் மிகவும் சிறந்தது என்று இச்சமூகத்திற்கு உணர்த்தியவர் ஆவார். அமெரிக்கா சென்று கல்வி பயின்ற முதல் இந்தியரும் இவரே. இன்று நாம் அனைவரும் கூறுகிறோமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவரும் இவரே ஆவார். அம்பேத்கர் கூறுகிறார், நாம் அனைவரும் சமமானவர்கள். கல்வி, ஞானம், அறிவு, தியாகம், கருணை, தூய எண்ணத்தினால் தான் ஒருவன் மகானாக முடியும். நாம் அனைவரும் தெய்வத்தின் குழந்தைகள் என்றால் அதில் உயர்வும். கருத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரரான அம்பேத்கர் அவர்கள் டிசம்பர் 6 நாள் 1954 ஆண்டு டில்லியில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிரிழந்து விட்டார். இப்பொன்னான நாளில் அவரை பற்றி ஒரு சிறு கவிதையை கூறி விடைபெறுகிறேன். சாதி பெயரால் தன்னை தாழ்த்திய சமுதாயம் வாழ்த்திடவே, சாதி பெயரால் தன்னை தூற்றிய சமுதாயம் போற்றிடவே, சாதித்தார் அம்பேத்கர் பல பல சாதனைகள், விளையாக எதிர்கொண்டார் பல பல வேதனைகள், விளையாக எதிர்கொண்டார் பல பல சோதனைகள், இவர் வரலாறு பகருமே சமுதாயத்திற்கு போதனைகள். தீண்டாமை வேறறுக்க சட்டங்கள் வரையறுக்க, தீண்டாமை வேறறுக்க சட்டங்கள் வரையறுக்க, திட்டமிட்ட வல்லுநர் அவரே. சமத்துவம் நிலைநாட்ட பெண்களும் கொடிநாட்ட பாடுபட்ட புரட்சியாளர் இவரே. சமத்துவம் நிலைநாட்ட பெண்களும் கொடிநாட்ட பாடுபட்ட புரட்சியாளர் இவரே. இவரை புரிந்து இவர் வழி நடப்போம், மிளிரும் பாரதம் அவர் வழி படைப்போம் என்று கூறி இப்பொன்னான நாளில் அம்பேத்கரை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.